இன்னைக்கு எடுத்திருக்க ஷீட் வெல்கம் டு கிருக்கல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்க்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், அண்ட் ஷீட் மாஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், டூஸ் அண்ட் டோன்ஸ், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஷீட் மாஸ்க் வந்து லாக்மியோட லெமன் ஷீட் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக லாக்மியோட ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ளேவர் வந்து என்னோட ஃபேவரட் ஷீட் மாஸ்க் தானே. ஜஸ்ட் அதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாமே, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஷீட் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், ஆஃப்டர் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்டெப் 1, கிளென்சிங். நீங்கள் ஷீட் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் எந்த மேக்கப் இருந்தாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். சப்போஸ் இங்கே மேக்கப்பே போடலனாலும் உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில், டஸ்ட், இதெல்லாம் வந்து உங்கள் போர்ஸில் வந்து பிளாக் ஆயிருக்கும். ஸோ வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து என் ஃபேஸ் வந்து கிளென்ஸ், இப்போ என் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஷீட் ஃபேஸ் ஷீட் போடுறதுக்காக அந்த ஒரு ஹேர் பேண்ட் வச்சு என் ஹேரை செக்யூர் பண்ணிவிட்டேன். திஸ் இஸ் பாண்டா ஹேர் பேண்ட், க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், லைக் எனக்கு வந்து இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி பாண்டா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் தேடுற இந்த விஷயம்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து இயரிங் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனர் வந்து எதுக்கு வந்து ஷீட் மாஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஷீட் மாஸ்க்கு போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த டோனர் வந்து ஃபைனாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பர்சனல் ஃபேவரட் டோனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட டோனர் தான். நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக டோனர் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் நான் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ டோனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் காய விடுங்க. ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க். ஸோ ஃபைனல் ஸ்டெப். ஆனால் இதுக்கப்புறமும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்தோடனே ஷீட் மாஸ்க்கு இப்படி கீழிச்சு எடுக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க்கு இப்படி நல்லா ரப் பண்ணணும். ஸோ இது ஏன் இப்படி ரப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த ஷீட் மாஸ்க்கில் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது எத்தனை நாள் பேக்கேஜில் இப்படியே இருந்தது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா ரப் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஷீட் மாஸ்க்கில் நல்லா ஸ்ப்ரெட் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சரி, இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஷீட் மாஸ்க்கை வந்து நீங்கள் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண கவர் இந்த மாதிரி கேப் இல்லாமல் எல்லா இடமும் அதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஷீட் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் வந்து அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க, பிகாஸ் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் சீரம்ஸ் இருக்கும் அதில். ஸோ இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சீரம் எடுத்து ஷீட் மாஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிறது கழுத்தில். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக் உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் நெக்குக்கும் கொடுக்கணும். நீங்கள் ஃபேஸ்க்கு கொடுத்து ஃபேஸ் ஒயிட் ஆகிடும், பட் நெக்கு வந்து பிளாக்காகவே கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து எப்பயுமே ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் கேர் கொடுங்க. ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து நான் என்னோடய நெக் அண்ட் ஹேண்ட்ஸ்க்கு வந்து தைச்சுக்கிறேன். 10-20 minutes வந்து நீங்கள் இப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஷீட் மாஸ்க் போட்டுட்டு 10-20 minutes வந்து தூங்கிடாதீங்க, தூங்கக்கூடாது. ஸோ 10-20 minutes கழிச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து 15 minutes ஆகிடுச்சு நான் ஷீட் மாஸ்க் போட்டுட்டு. இப்போ ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஷீட் மாஸ்க் மேலே வந்து ஸ்லைட்டாக டேப் பண்ண, ரொம்ப இப்படி இப்படி வேகமாக அடிச்சிடாதீங்க, ஸ்லைட்டாக டேப் பண்ணி ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுங்க.
ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி என் நெக்குக்கு வச்சுப்பேன். ஏன்னா அது அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ஸ் இருக்குது, அதையே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் நெக்குக்கு வச்சுப்பேன். ஸோ எகெயின் வந்து இதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் யூஸ்னால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி நெக்குக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. நான் வந்து நெக்குக்கு வைப்பேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் போய் சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ உங்கள் ஃபேஸில் என் ஃபேஸ் பாருங்கள், என் ஃபேஸில் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கும், அதை வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். முன்னே விட எனக்கு இப்போ ரொம்ப ஒரு க்ளோ தெரியுது அண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது ஃபேஸில். ஷீட் மாஸ்க் வந்து ஒரு ஷீட் மாஸ்க் வந்து 100 ரூபீஸ் வரும். ஸோ எத்தனை பேரால் ஃபேஷியல் வந்து 1000-1500 அந்த மாதிரி கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியும் தெரியல. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் எப்போ போடுறீங்கன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் டே டைமில் போடுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு மேக்கப் போட போகிறீங்க. ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறீங்க அப்படின்னா ஷீட் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் அந்த மாதிரி போட்டு உங்கள் மேக்கப் ஆரம்பிக்காதீங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷீட் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுருங்க. உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த அதில் இருக்கிற சீரம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து அப்சர்வ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து இது வந்து ஒரு நைட் கேர் ரொட்டீனாக நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே சுற்றினேன், டேன் ஆகிட்டேன், ஸோ என் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஷீட் மாஸ்க் எடுத்து நீங்கள் போட்டுட்டு அதே மாதிரி 10 மினிட்ஸ் ஆஃப்டர் ஷீட் மாஸ்க் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு அலோவேரா ஜெல் இல்லைனா வந்து நைட் நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க. நான் ஆல்ரெடி வந்து நைட் கேர் ரொட்டீன் வந்து என்ன அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப வந்து டேன் ஆகும், நீங்கள் வெளியிலலாம் டே டைமில் போயிட்டு வரதா இருந்தால். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும், அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷீட் மாஸ்க். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் அண்ட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ஸோ பை பை.